ஹாய் காய்ஸ் இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி போஸ்ட் பண்ண ஒரு வீடியோ இருக்குது அது என்ன விர்ச்சுவல் லேர்னிங் போர்ட்டல் அதாவது டிஎன்பிசி குரூப் டூ அண்ட் குரூப் ஃபோருக்கு ஃப்ரீயாக கோச்சிங் தர மாதிரி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன் அந்த லிங்க்குள்ளே போனீங்க அப்படின்னா இந்த பேஜ் தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் இதுக்குள்ளார எப்படி ரெஜிஸ்டர் பண்ணி எப்படி லாக்இன் பண்ணி எப்படி இந்த பேஜ் யூஸ் பண்ணணும் இந்த பேஜ் வந்து நிஜமாகவே ஃப்ரீயாக அண்ட் இந்த பேஜ்னால் நமக்கு நிஜமாகவே யூஸ் இருக்கா அப்படிங்கறது எல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் நீங்கள் அந்த லிங்க்குக்குள்ளே ஃபஸ்ட்டு நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்படி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இங்கே நான் சைடில் எந்த ரிஜிஸ்ட்ரேஷனும் பண்ணல அண்ட் லாகினும் பண்ணல ஸோ அதனால் சைடில் எனக்கு இப்படி காட்டுது ஸோ இதில் நீங்கள் ஆஸ் அ கேண்டிடேட்டாக பண்ணுறீங்களா இல்லை ஆஸ் எ ஆத்தராக பண்ணுறீங்களா அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம் ஸோ நாம் இப்போ ஆஸ் எ கேண்டிடேட்டை தான் நம்ம ரிஜிஸ்டர் பண்ண போகிறோம் ஸோ ஆஸ் அ கேண்டிடேட் அப்படிங்கிறத நம்ம க்ளிக் பண்ணிக்க போகிறோம் ஸோ இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு பர்சனல் டீட்டெயில்ஸ் கேட்கும் பர்சனல் டீட்டெயில்ஸ் நேமு ஜெண்டரு அப்பா அம்மா நேம் அண்ட் பிறந்த தேதி என்ன கம்யூனிட்டி அப்படிங்கிறதெல்லாம் கேட்குது அதுக்கப்புறம் அடையாள அட்டை விவரங்கள் இதெல்லாம் வந்து ஆப்ஷனல் தான் நீங்கள் இருந்தால் கொடுக்கலாம் இல்லாட்டி விட்டுறலாம் எல்லாமே ஆப்ஷனல் தான் ரொம்ப அத்தியாவசியம் கிடையாது அடுத்தது மொபைல் நம்பர்ஸ் அடுத்தது உங்களோட அட்ரஸ் இந்த மாதிரி என்ன மாவட்டம் எதில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம் இப்போ கரண்ட்டாக நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லியும் கொடுக்கணும் அடுத்து உங்கள் எஜுகேஷன் டீடைல்ஸ் இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபிஃப்த்து டென்த்து எயித்து எல்லாமே வரும் ஸோ ஆர்ட்ஸு யூஜி மெடி மெடிசன் அக்ரிகல்ச்சர்னு எல்லாமே வருது இதெல்லாம் நீங்கள் என்ன படிச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கலாம் அடுத்தது உங்களோட பயனர் பெயர் லாகின் யூசர் நேம் லாகின் பண்ணணும் அப்படின்னா யூசர் நேம் பாஸ்வேர்டை கேட்கும் அதுக்கு யூசர் நேம்னு நீங்கள் ஒன்று கொடுக்கணும் அது வந்து ஸ்பேஸ் இல்லாமல் எயிட் கேரக்டர்ஸோட கொடுக்கணும் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து என்னோடய பேரே கொடுக்குறேன் ருத்ரா அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா இதை வந்து இதை அக்செப்ட் பண்ணிக்காது ஏன்னா இது வந்து எயிட் கேரக்டர்ஸில் செக் கொடுத்திங்கன்னா பாருங்கள் கீழே எயிட் கேரக்டர்ஸ் எயிட் டு டுவெண்ட்டி கேரக்டர்ஸ்குள்ளே இருக்கணும் அப்படின்னு இருக்கும் ஸோ இது வந்து எயிட் கேரக்டர்ஸில் ஸோ உங்கள் நேம் கண்டிப்பாக எயிட் கேரக்டர்ஸ்குள்ளே கொடுக்கணும் நீங்கள் அடுத்தது பாஸ்வேர்டுக்கு ஒரு மெத்தட் இருக்குது ஏதோ ஒன்று பிக் லெட்டராக இருக்கணும் அதாவது கேப்பிட்டல் லெட்டராக இருக்கணும் ஒரு ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் அண்ட் நம்பர்ஸ் யூஸ் பண்ணி தான் உங்கள் பாஸ்வேர்டு இருக்கணும் உங்கள் பாஸ்வேர்டு மேக்ஸிமம் எயிட் லெட்டர்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் இதுக்கெல்லாம் டிக் கொடுத்துடணும் ஸோ இந்த இதுக்கெல்லாம் நீங்கள் டிக் கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்கள் ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட பேரில் விஎல்பி போர்ட்டல் க்ரியேட் ஆகிடும் விஎல்பினால் ஒன்றும் இல்லை விர்ச்சுவல் லேர்னிங் போர்ட்டல் இதுக்குள்ளே உங்களோட பாஸ்வேர்ட் ரிஜிஸ்டர்ஸ் அதெல்லாம் கொடுத்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஆப் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஆப்போட லிங்க் வந்து எப்பயுமே இங்கே தான் கீழே தான் இருக்குது இந்த அவளோட இந்த பேஜுக்கு கடைசியாக இருக்கும் ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் அந்த மாதிரி உள்ள உங்களுக்கு போட்டித் தேர்வுகளில் போய் செலக்ட் பண்ணி நீங்கள் எந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி ஸோ இந்த விஎல்பி போர்ட்டலை நீங்கள் லாகின் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட பேஜ் இப்படி தான் இருக்கும் ஸோ இந்த பேஜ்குள்ளே நீங்கள் போட்டித் தேர்வுகள் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணணும் இதுக்குள்ளே நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்னென்ன வகையான போட்டித் தேர்வுகள் இருக்குதுன்னு எல்லாமே வந்துடும் இந்த சைடில் பாருங்கள் எல்லாமே வரும் குரூப் டூ டிஎன்பிசி ஃபோர்ஸ் எக்ஸாம் த்ரீ த்ரீ டூ அண்ட் ஃபோர் குரூப் டிஎன்பிசி குரூப் டூ அண்ட் த்ரீ இந்த மாதிரி நம்மளுக்கு எல்லாமே கிடச்சிரும் ஸோ இதுக்குள்ளே நம்ம எதையாவது செலக்ட் பண்ணால் குரூப் டூ ஏ கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்ன டெட் எக்ஸாம் கேட் எக்ஸாம் என்ன எல்லாமே இருக்குது ஸோ இதுக்குள்ளே நம்ம குரூப் டூ அப்படிங்கிறத நம்ம இப்போ செலக்ட் பண்ண போகிறோம் ஸோ குரூப் டூ செலக்ட் பண்ணால் அதுக்கு என்னென்ன ஆப்டிடியூட் ஜியோகிராஃபி கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ்னு எல்லா வகையான சாப்டர்ஸ்லருந்தும் நம்மளுக்கு அப்லோட் பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம இதில் ஸ்வாலஜி அப்படிங்கிறத செலக்ட் பண்ண போகிறோம் ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு செலக்ட் பண்ணி காட்ட போகிறோம் ஸோ ஜுவாலஜி செலக்ட் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே நம்மளுக்கு ஒம்போது சாப்டர் இருக்காமா சுவாலஜிக்குள்ளே ஒம்போது சாப்டர் கொடுத்துருக்காங்களாம் அந்த ஒம்பது சாப்டர் என்னென்ன வடிவில் இருக்காது வீடியோவாக இருக்கா வீடியோவாக இருக்கா ஆடியோவாக இருக்கா இ கன்டென்ட்டாக இருக்கா இது மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்குள்ளே நம்ம என்ரோல் பண்ணி உள்ளே போகணும் அப்படின்னா நவ் அப்படிங்கிறத கொடுக்கணும் ஒரு பாப்ப வரும் அதையும் நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கணும் ஸோ நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கிட்டால் இப்போ நம்ம அந்த சுவாலஜிக்குள்ளே இருக்க ஒம்பது சாப்டரையும் படிக்கலாம் ஸோ இங்கே இங்கே வந்து பவர் ஆஃப் பட்டன் மாதிரி ஸ்டார்ட் சாப்டர் ஒன்னுன்னு இருக்குல்ல இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த இ கன்டென்ட் வேணுமா இல்லை டுட்டோரியல் ஆடியோ வேணுமா அப்படிங்கிறது உங்களுக்கு கேட்கும் ஸோ நீங்கள் எதாவது வந்து கிளிக் பண்ணிக்கலாம் இதே மாதிரி ஒன்பது சாப்டருக்குமே இதே இருக்கும் ஸோ இதுக்கு கீழே வந்து ஒரு மொபைல் ஆப் இருக்கும் இது நீங்கள் லிங்க்குள்ளே போய் ஒவ்வொரு தடவையும் பண்ண வேணாம் நான் மொபைல் ஆப் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இங்கே இருக்கிற இந்த மொபைல் ஆப் யூஸ் பண்ணி உங்கள் யூசர் ஐடி லாக் பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணி நிரந்தரமாக உங்கள் ஃபோன்லேயே வச்சுக்கலாம் இல்லை நான் லிங்க் யூஸ் பண்ணியே வந்து நான் படிச்சுக்கிறேன் க டவுன்லோட் கண்டென்ட் டவுன்லோட் பண்ணிக்கிறேன் அது மாதிரிலாம் நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் லிங்கே கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த பேஜில் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும் ஸோ இங்கே நான் ரிஜிஸ்டர் பண்ணதுனால தான் சைடில் இங்கே வந்து என் பேர் காட்டுது ஸோ இங்கே வந்து என் பேர் காட்டும் சைடில் இங்கே என் பேர் காட்டுது ஸோ அதே மாதிரி நீங்களே நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அந்த ஸோ புக்வைஸ் நீங்கள் பார்க்கலாம் அல்லது நீங்கள் எந்த புக்கில் படித்தா இது நமக்கு க்ராக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியும் பார்த்துக்கலாம் இல்லை அப்படின்னா அங்கே சாப்டர் வைஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அதை நீ அதையும் நீங்கள் படிச்சுக்கலாம் ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் அண்டு இந்த போர்ட்டலும் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் ஏன்னா வீட்டிலேருந்தே படிக்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ முடி பா மறக்காம நம்ம சேனலில் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிவிடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்ன்ட்டு தென் பாய்